மக்களே, இன்றைக்கி வந்து ப்ரான் பிரியாணி செய்ய போகிறோம். அதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ப்ரான் இருக்குது, கிங் ப்ரான் வாங்கியிருக்கோம், அது வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கேஷ்யூ நட்ஸ், கொஞ்சம் தயிர் எடுத்துருக்கோம். இது வந்து நெய், எண்ணெய், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், உப்பு, பாஸ்மதி ரைஸ், அப்புறம் கொஞ்சம் மசாலா, கரம் மசாலா, க்யூமின் பவுடர், டர்மரிக், இதெல்லாமல் கொஞ்சம் பிரியாணி மசாலாவும் சேர்ப்போம். வாங்க பார்க்கலாம். அடுப்பு கொஞ்சம் காஞ்சதும் நெய் எண்ணெய் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய் ஒரு 75% எடுத்துக்கிட்டிங்கனாக்கா, எண்ணெய் ஒரு 25% போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் அதில் பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், முந்திரி, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டில் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் மற்றதெல்லாம் சீக்கிரமாக கருகிடும். வெங்காயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வணங்குற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக மாறினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வீது சேர்த்துக்கோங்க. அது சேர்த்துக்கிட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு வீதுடைய பச்சை வாசம் போனதுக்கப்புறமா அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கரம் மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள், இதை நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அது கூட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி ஒரு கிரேவி ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் அதை நம்ம விட்டுடலாம். தக்காளி நல்லா பேஸ்ட் மாதிரி ஆனதுக்கப்புறம் அதில் வந்து கீரி போட்ட பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற வகையில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் அரைக்கட்டு புதினா, கொத்தமல்லி, இதை சேர்த்துக்கிட்டு அதில் கொஞ்சம் தயிரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நாங்கள் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்திற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுக்கு ஆப்ஷனலாக நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கலாம். காரத்தூள் போட்டு நல்லா வணக்கிட்டு அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நம்ம மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுக்கிற யாராவது அது கூட சேர்த்துக்கலாம். இறாவை சேர்த்ததுக்கப்புறம் அந்த மசாலா நல்லா இறாவோட சேர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க.
இறா நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து 5 கப்பு ரைஸ் எடுத்துருக்கோம், 5 சின்ன கப்பு ரைஸு, 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்புன்ற விதத்தில் நாங்கள் 7 கப்பு தண்ணி ஊற்றியிருக்கோம். இப்போ தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து 1 கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம இப்போது ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் நீங்கள் ஆட் பண்ண உடனே உப்பு அளவு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்ததுனாக்கா ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா நீங்கள் ரைஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் உப்பு ஆட் பண்ண முடியாது. அரிசியை ஆட் பண்ணதுக்கப்புறம் மொத்தமாக 20 நிமிஷம் நம்ம பிரியாணியை பாயில் பண்ண வேணும். அதில் 10 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் வைக்கணும். 20 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு விட்டுடுங்க. அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பிரியாணியை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, அப்புறம் சாப்பாடு உடஞ்சிடும். ஓகே மக்களே, இப்போ நமக்கு சூடான சுவையான பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் இது நிறைய பேர் ரீச் ஆகும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா, பை பாய்.